குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த குற்றவாளி தனது தாய், தந்தை, கூட பிறந்த தங்கை ஆகிய மூவரையும் இரக்கமே இல்லாமல் படுகொலை செய்திருக்கிறார். தான் செய்த கொலைகளை தானே செய்ததாகவும் ஒப்புக்கொள்கிறார். குறிப்பாக தான் புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில் இந்த கொலைகளை செய்ததாக இவர் வாதாடவில்லை. He has not pleaded on the grounds of insanity. நல்ல சுயநலத்தோடு இருந்திருக்கிறார். கொஞ்சம் சுயநலக்காரராகவும் இருந்திருக்கிறார். அடுத்ததாக இந்த கேஸை என்னுடைய சீனியர் லாயர் சூர்யா அவர்கள் வாதாடுவார்கள். That's all, Your Honor. Your Honor. இவர் ஒரு பட்டதாரி, பிறரின் உழைப்பில் தான் வாழ நினைக்கும் இந்த காலத்து இளைஞன். தான் கேட்ட பணத்தை தந்தை கொடுக்கவில்லையே என்ற கோபத்துடன், தன் தாய் தனக்காக தந்தையிடம் வாதாடவில்லையே என்ற எரிச்சலுடன், தான் பணம் கேட்ட போதெல்லாம் தன் தங்கையின் கல்யாணத்தை காரணம் காட்டி தர மறுத்ததால் தந்தையின் மீது வெறுப்புடன் வீட்டுக்கு வருகிறார். அவர்களை தாறுமாறாக வெட்டி கொள்கிறார். மேலும் மேலும் பணத்தை கொடுத்து இவரது வக்கரங்களை வளர்க்க மறுத்தவர்களை கொன்றிருக்கிறார். அதுவும் திட்டமிட்டு இந்த கொலைகளை செய்திருக்கிறார். It is nothing else than deliberated, calculated on the pre-planned murder. Mr. Vanamamalai, உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? எனக்கு வக்கீல் ஐயா மாதிரி பேச வராதுங்க. நான் உண்மையைத்தான் பேசுவேன், சத்தியத்தை தான் சொல்லுவேன், அதையும் சத்தம் போட்டு சொல்லுவேன். நான் செஞ்சது கொலையா நினைக்கல சார். என்னுடைய கோபம், தோல்வி, இயலாம இவைகளுடைய தூண்டுதல்னால நான் செஞ்ச ஒரு காரியமா தான் சார் நினைக்கிறேன். I am not a murderer. It's an act of extreme provocation. எவ்வளவு நாள் தான் சார் கஷ்டப்படுறது? சார், வாழ்க்கையில வறுமையை தாங்கிக்கலாம், ஆனா வெறுமையை தாங்கிக்க முடியாது சார். இன்னைக்கு சமுதாயத்துல என்ன மாதிரி ஏராளமான இளைஞர்கள் தினசரி சந்திக்கிறது வெறும் வெறுமையை தான் சார். அதுக்காக கொலை செய்யறதா? யுவர் ஆனர், இப்படிப்பட்ட குற்றங்கள் தண்டிக்கப்படாவிட்டால் நாடு நாடாக இல்லாமல் சுடுகாடாகவே மாறிவிடும். அதனால் மன்னிக்க முடியாத இந்த குற்றவாளிக்கு எந்த இரக்கமும் காட்டாமல் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வனமாமலை திட்டமிட்டு கொலை செய்துள்ளார் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாயிருக்கிறது. ஆகவே இபிக்கு 302 செக்ஷன் படி வானமாமலைக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கிறேன். கூட்டு சேர்ந்துட்டீங்களே, நீங்க கோர்ட்டுக்கு வராம பேசாம கசாப்பு கடை போயிருந்திருக்கலாம் ஐயா. என்ன வாழத்தா விடல, இப்படி அநியாயமா சாகடிக்கிறீங்களே ஐயா. இது அடுக்குமா கடவுளே? கண்டிப்பா சொல்லுங்க. போதுண்டா, என்ன சும்மா கடவுளை கூப்பிடுற? அதான் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன ஓவர் ஆக்டிங்? ஏய், நீங்க கேஸ வாதாடி பேர் வாங்குறீங்க, நான் நடிச்சாவது பேர் வாங்க வேண்டாம் ஐயா. ஏய், அதான் முடிஞ்சதுல, அப்புறம் என்ன பேசுறியா? இவ்வளவு பெருசா தூக்கிறீங்க. படிப்பை முடிச்சுட்டு வர ஒவ்வொரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தரப்படுகிற இந்த மார்க் கோர்ட் பயிற்சியில இது ஒரு பயிற்சிங்கிறத கூட பார்க்காம ஒரு நிஜமான ஆர்குமெண்ட் நடத்தி சூர்யா நம்ம எல்லாம் வேப்பில் அழைத்திட்டார். லாயர் உலகத்தின் முன்னோடியா திகழ்கிற திரு கல்யாண சுந்தரத்தின் வாரிசு தான் தான்ங்கிறத அவர் நிரூபிச்சு காட்டிட்டார். அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக்.